எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் போன்ற பன்முகங்களை கொண்ட கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸின் பத்மஸ்ரீ திரு எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சார் நமஸ்காரம். சார் நமஸ்காரம். கடந்த சில வாரங்களாக உங்களுடைய பன்முகங்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய விஷயங்களை ரொம்ப அனுபவபூர்வமாக, ரொம்ப சுவாரஸ்யமான முறையில், அதே சமயத்தில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பல விஷயங்களை நீங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டுருக்கீங்க. நாம் பொதுவாக வந்து ஒரு கத்தியம் பத்தியம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. கத்தியத்தில் வந்து ப்ரொசைக்காக இருக்கும், பத்தியம் வந்து பாடல்களாக இருக்கும். கத்தியம் யூஸ் பண்ணுறவா வந்து பத்தியத்துக்கு போக மாட்டா, பத்தியத்தில் போகிறவா கத்தியத்தில் இருக்க மாட்டா. பொதுவாக காளிதாசன்லேருந்து எடுத்துட்டா கூட நிறைய பேர் அந்த பாடல் வரிகளாக இருக்குன்னா அவள் பாடல்கள்லேயே ஸ்டிக் பண்ணுவான், அண்டு ஒரு கதையாக எழுதுறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கதை வடிவமும் கொடுத்து அதே சமயத்தில் பாடல்களையும் ஒரு அதுக்கு ஒரு புது, உங்களுடைய பாடல்கள் கேட்கும் பொழுது அந்த, ஏன்னா உங்களோட பாடல்களில் ஒரு சில பாடல்கள் பாடுறதுக்கான பாக்கியமாக எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஸோ அந்த இது எப்படி, இந்த ஃப்ளேர் எப்போ ஆரம்பிச்சது, இந்த பாடல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஃப்ளேர்? நான் வந்து பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்பொழுது எங்கள் அப்பா டைரக்டர் கே சுப்ரமணியம் அவருடைய கடைசி தமிழ் படம் முடித்தார். ஓகே. அதுக்கு பேர் பாண்டித்தேவன் பேர். அதுக்கு பாட்டு எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓ ஓகே. அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆயிட்டார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அவர் ரொம்ப இள வயசுலேயே போயிட்டார். போயிட்டார். ஆமாம். பெரிய துரதிருஷ்டம் அது தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவார், சந்திப்பார். எங்கள் எல்லாரையும், குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு நண்பராக, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரியே பழகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் விளையாட்டாக நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் உங்கள் மாதிரி கவிதை எழுத போகிறேன் அப்படின்னு. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. அவர் வந்து ஏன் எழுதக்கூடாது, எழுதுங்க அப்படின்னார். அப்புறம் நான் மறுநாள் வரைக்கும் ஒரு கவிதை எழுதி, அதாவது அதுக்கு முன்னாலேயே நான் வந்து இங்கிலீஷில் நிறையா எழுதிக்கிட்டு இருப்பேன். இங்கிலீஷில் ப்ரோஸும் எழுதுவேன், போய்ட்ரியும் எழுதுவேன், நிறையா போயம்ஸ் எழுதுவேன், சிலது பப்ளிஷ் ஆகிருக்கு. தமிழில் வந்து கொஞ்சம் ப்ரோஸ் எழுதுவேனே தவிர அவ்வளவு கவிதைகள்லாம் எழுதினது கிடையாது. இவர் சொன்னது சரின்னு ஒரு நாளைக்கு ஒரு நான் ஒரு 10 லைன் ஒரு தமிழில் ஒரு கவிதை எழுதி மறுநாள் பட்டுக்கோட்டை வந்தார். அடிக்கடி வருவார். வந்தார், வந்த உடனே இதை பாருங்க நான் கூட எழுதியிருக்கேன் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ நான் ரொம்ப விளையாட்டாக தான் அதை கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு, இதில் விஷயம் இருக்கே, நீங்கள் நிஜமாகவே எழுதலாமே அப்படின்னார். இதில் சில வரிகள் எல்லாம் பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்லா பிற்காலத்தில் எழுத முடியும் உங்களால் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு 10 லைன் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அது ஒரு ஒரு ஊக்கம், அதாவது ஒரு ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கிரேட் போயட் பெரியவருடைய வாக்குங்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ உண்டு இல்லையா அப்படின்னு. அவர் என்ன ரொம்ப, அவர் எல்லாரோடையும் பழகு வரலாம் இருப்பாரே தவிர என்கிட்ட அவருக்கு ஒரு தனி நட்பு இருந்தது. வயசு அதிக வித்தியாசம் கிடையாது, அவர் என்னோட ஒரு 10 வயசு 12 வயசு தான் பெரியவர். ஓ, இப்போ இருந்தால் அவருக்கு 90 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு இன்சிடெண்ட்டுக்காக சொல்கிறேன், எங்கள் அம்மாக்கிட்ட போய் இந்த உங்கள் சன் கிருஷ்ணசாமிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா. அவங்க வந்து, என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, ஏன் அவன் தான் கெட்டு போயிடுவா உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்டா. அவர் உடனே வந்து, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒழுங்காக நேரத்தில் கல்யாணம் பண்ணலன்னா அவன் சன்னியாசியாக போயிடுவோம் ஐயோ அப்படின்னு சொன்னார். என்னடா நீ இப்படிலாம் சொல்லியிருக்க, என்ன சொன்னடா நீ பட்டுக்கோட்டை வந்து எங்கிட்ட இப்படி சொல்கிறா அப்படி எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டான். எனக்கு தெரியாது அவர், அவருடைய அசஸ்மெண்ட்டு. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அது மாதிரி நான் அவர்கிட்ட என்னுடைய ஆத்மார்த்தமாக சில விஷயங்களெல்லாம் பேசுவேன், மனசில் என்ன தோன்றுறதோ அதெல்லாம் சொல்லுவேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வளர்ந்த ஒரு நட்பு இது. ரொம்ப நாள் கழித்து இதுக்கு அதே நேரத்தில் கிட்டத்தட்ட நான் காலேஜ்லேயும் வெளியில் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக அப்போ ஜெயகாந்தனை தெரியும். அப்புறம் நான் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டுலாம் வந்து கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து ஜெயகாந்தன் ரொம்ப நெருங்கிய நண்பராயிட்டார்.
அவர் வந்து உன்னைப்போல் ஒருவன் ஒரு படம் எடுத்தார். ஓகே. அந்த படத்துக்கு நான் வந்து அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் ரெகுலராக வீக்லி காலம் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் இந்தியாவிலேயே பெரிய பேப்பர். ஆமாம். அப்போ அதில் ஒரு காலம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கு ஜெயகாந்தனுக்கு ஒரு நல்ல ரைட் அப் கொடுத்து அவருடைய படத்தெல்லாம் பற்றி எழுதியிருந்தேன். நாங்கள் அடிக்கடி சந்திக்க தொடங்கினோம். நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களானோம். ஜெயகாந்தன் கதைகள் நான் எடுத்துருக்கிறேன். பின்னால் அவர் வந்து ஒரு நாளைக்கு என்ன சொன்னார், என்னுடைய இங்கிலீஷ் போயம் ஏதோ ஒன்றை படிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷில் இவ்வளோ பிரமாதமாக எழுதிடுறீங்களே, நீங்கள் ஏன் தமிழில் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னார். தமிழ்லையும் நீங்கள் கவிதை எழுதலாமே அப்படின்னு சொன்னார். அதனால் பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது ஊக்கம், இது ரெண்டாவது ஊக்கம். பட்டுக்கோட்டைக்கு அப்புறம், பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் அது ஒரு 7-8 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமும் நான் உடனே ஒன்றும் எழுதலை. எழுதினேன், எழுதிட்டு பார்ப்பேன். இது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் ஐயா இதை போய் எல்லாத்தையும் படிச்சுக்க அப்படிக்கூடாது, தூக்கி உள்ள வச்சுருவேன். அந்த மாதிரி கிடப்பில் போட்டதே, கிடப்பில் போட்டது இருக்கும். அதாவது அதுக்கு நமக்கு ஒரு பார்த்தா, ஆனால் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இதை போய் ஒரு கவிதையும் யார்ட்டையாவது காட்டலாமா அப்படின்னு வச்சுருவேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கேனே, மாப்போசிக்கு நான் ரொம்ப நெருக்கமான. சார், இங்கே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சார். சொல்லுங்க, மாப்போசியுடைய விஷயம் நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வாட்டி செம்மங்குடி சாரை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப வயசு அப்போது 80 வயசு இருக்கும். அப்போ அவரை காரில் கூட்டும் போகும்போது அவர் சொன்னார், நான் சொன்னேன் உங்களுடைய சின்ன வயசு பாட்டு ரொம்ப கேட்டிருக்கேன், ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கேள் சார், சாலக்கலாடு அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐயோ அப்போல்லாம் நான் ரொம்ப சுமாராக பாடினேன், இப்போ என்ன பாடுறேன் அப்படின்னு. அதாவது இப்போ வந்து அவருடைய வயசு ஆட்டம்லாம் உண்டு, பட் அப்போ ரொம்ப சுமாராக பாடினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒத்துக்கவே முடியாத விஷயம். ஸோ நீங்கள் நீங்கள் சொன்னதை வச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் சுமாராக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது கூட கண்டிப்பாக ஒத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா உங்களோட பாடல்கள் கேட்கும்போது டெஃபினட்டாக அதனுடைய ஆரம்பமே பிரமாதமாக தான் இருக்கு. உங்களுடைய ஜெனராசிட்டி அது. அதுக்கப்புறம் மாப்போசியோட, அதாவது மாப்போசி என்னுடைய ஆங்கில கவிதைகளெல்லாம் படித்தார். இவ்வளவெல்லாம் இங்கிலீஷில் பிரமாதமாக எழுதுறீங்க, உங்களால் நிச்சயமாக தமிழும் எழுத முடியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் எழுதி முயற்சி பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட காட்டுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுங்க, உங்ககிட்ட கருத்து நிறையா இருக்குது, எழுத்து தானாக தேடிட்டு வரும். வெறும் எழுத்தை வச்சுக்கிட்டு எழுதுறவங்கள்லாம் இருக்காங்க கருத்தே இல்லாமல். அதனால் உங்ககிட்ட கரு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எழுதுங்க அப்படின்னார். அதனால் ஒரு சரி நாம் எழுதலாங்கிற ஒரு தைரியம் வந்தது. கொஞ்சம் சில கவிதைகள்லாம் எழுதினா அது ப்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் ஆச்சு. நிறைய ஒன்றும் ப்ரிண்டெல்லாம் ஆகலை, ஓரளவுக்கு வெளியில் வந்தது. ஓகே. அந்த நேரத்தில் என்னுடைய டாக்டர்ஸ் லதாவும் கீதாவும் அப்போ நிறையா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணுவோமே, நீங்கள் ஏதாவது ஒரு டான்ஸ் ட்ராமா எழுதி கொடுங்களேன்னு கேட்டா. அப்படின்னு என்னுடைய ஒய்ஃப் மகனா மோனாவும் கேட்டாங்க, லதா கீதாவும் கேட்டான். அப்போ நான் வந்து சரி எதை எழுதலான்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஓகே. எனக்கு வந்து சாதாரணமாகவே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் பிடிக்கும், சவாலான விஷயங்கள் அப்படின்னு. அதாவது உலகத்திலேயே லாங்கஸ்ட் போயம் இன் இங்கிலீஷ் இஸ் அரபிந்தோ சாவித்ரி. அவ்வளவு லைன்ஸ், அது அவ்வளவு பிரமாதமானது, அது புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சரி வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேர் ஈகிள்ஸ் டேர், அது மாதிரி நம்ம அரபிந்தோ எடுத்து அதை அடாப்ட் பண்ணி தமிழில் எழுதினா என்ன அப்படின்னு தோணிச்சு. அதை வந்து அது ரொம்ப பெருசு, அதனால் அதுலேருந்து சில சாப்டர்ஸ் எடுத்து அதை அடாப்ட் பண்ணி சாவித்ரிங்கிற டான்ஸ் ட்ராமாவுக்கு லிரிக்ஸ் எழுதினேன். ஓகே. ஷான் ஜோசப் மியூசிக் போட்டார், லதாவும் கீதாவும் அவங்களே தான் கோரியோகிராஃப் பண்ணி, அவங்களே தான் அதில் எல்லா கேரக்டர்ஸும் அவள் ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாள், அது மாதிரி கன்சீவ் பண்ணது. அது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நிறையா இடத்துல பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் க்ரியேட்டிவ் எக்ஸலன்ஸ்னு ஒரு அவார்டு வந்தது அந்த ப்ரொடக்ஷனுக்கு. சாவித்ரிக்கு ஒரு கிளிப்பிங் பார்த்து பார்ப்போம். உன் பிறப்பின் பொறுப்பினை மறந்தனையோ, உன் பிறப்பின் பொறுப்பினை மறந்தனையோ, உவலையத்து கவலைகளில்
சரி, இப்போ நம்ம அந்த கிளிப்பிங் பார்த்தோம். இந்த இந்த தீம் மட்டுமே, அதாவது இந்த வார்த்தையோட தீமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது சார். ஒளியே நீ இருளில் ஒளியலாகாது இல்லையா? இது ரியலி இந்த மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு சமாச்சாரம் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். அது இது இது எப்படி அண்ட் அந்த அவ்வளோ பெரிய சாவித்திரிங்கிற ஒரு வர்க்கை வந்து இப்படி அடாப்ட் பண்ணி பண்ணணுங்கிற அந்த ஃபயர் எப்படி வந்தது உங்களுக்கு? அது எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சில சமயம் ரொம்ப நல்லா வர விஷயங்களை நான் தான் இதை எழுதினேன் அப்படிங்கிற ஆணவம் இல்லைன்னா வரும். ஏதோ அன்னைக்கு தோணிச்சு எழுதினோம் ஒரு அப்படின் தான். அதாவது அதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாகவும் அழகாகவும் ஒரு ஒன்று வந்துருச்சுன்னா இவ்வளவு நல்லா நம்ம எழுதிட்டோமே நம்ம நினைக்கிறதே நம்மளை குறைச்சிரும். அதே சமயம் இது வந்து அரவிந்தர் வந்து எனக்கு ராத்திரியில் வந்தார், அவர் தான் எழுதி கொடுத்தார் நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாவும் அது பொய்யாயிடும். அதனால் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போகக்கூடாது. தானத்தில் சிறந்தது நிதானம்னு சொல்கிற மாதிரி யூ ஹாவ் டு பி பேலன்ஸ்டு. அதனால் அது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தோணிச்சு. நம்ம ஒளின்னு சொல்கிறோமே, நம்முடைய ஆன்மாவை நம்ம ஒளின்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம இவ்வளவு இருளில் மாட்டிகிட்ருக்கோம். இந்த இருளுக்கு நடுவில் அந்த ஒளி தானாகவே தானே ஒளி பிரகாசம் வரணும். அந்த இருளை அதுதானே நீக்கணும். இந்த இருளில் போய் எப்படி ஒளி ஒளிஞ்சிக்கும் அப்படின்னு தோணிச்சு. ஆஹா, அதுதான் அந்த லைன் வந்தது. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் சார். அது இந்த முதல் நீங்கள் தான் முதன் முதல் முறையாக, ஏன்னா அந்த தமிழ் அந்த பீரியட்லலாம் வந்து நிறைய தெலுங்குலேயும் சான்ஸ்கிரிட்லேயும் தான் வந்து இந்த டான்ஸுக்கு பாட்டு அமைக்கிறதுங்கிறது இருந்திருக்கும். பட் நீங்கள் தான் வந்து அதுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து இதை ஆரம்பிச்சல்னு சொல்லலாம் இல்லையா சார்? அது தெரியல, இன்னும் நிறையா பேர் எழுதியிருக்கலாம். எனக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம். அது ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ் பாடல்களாக நம்ம ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை பார்த்ததுங்கிறது வந்து ரொம்ப குறைச்சல். இல்லை, தமிழ், அதாவது இப்போ குறவஞ்சி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம் சின்ன சின்ன பிட்டு தான் இருக்கும். பட் ஒரு கம்ப்ளீட் லென்த்தி ப்ரோக்ராமாக பார்த்ததுங்கிறது வந்து ரொம்ப கம்மியானது. அண்ட் அதுலேயும் இந்த இதில் டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது லதா கீதா தான் ரெண்டு பேரும் பல விதமான ரோல்ஸை டான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணினேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அது நான் அந்த இப்போ போன தடவை நம்ம பேசும்போது சொன்னேன், நம்ம தான் இந்தியாவிலேயே முதல் குரோமாக்கி யூஸ் பண்ணது எங்கள் ஸ்டுடியோவில் தான். கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் தான் வர வச்சோம். நாங்கள் தான் முதல் பீட்டா கேமரா எக்யூப்மெண்ட்டே வாங்கினோம் தூர்தர்ஷனுக்கும் முன்னால். அதனால் என்ன, சாதாரணமாகவே டெக்னாலஜியில் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுங்கிற ஆர்வத்தோடு நம்ம இந்த 50 வருஷமாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அதெல்லாம் சேர்த்து தான் ஒராது உங்களுக்கு ஒரு இட்ஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் ஆஸ் அ டெக்னிக் இல்லையா? இட்ஸ் இஸ் ஆஸ் மச் டெக்னாலஜி ஆஸ் ஆர்ட் ஃபார்ம் இன் த ஆல்ட் அவர் மாடர்ன் மீடியா. அதனால் செவன்த் ஆர்ட்னு சொல்கிறான் சினிமாவையும் டெலிவிஷனையும். ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் மேகசின் கால்ட் செவன்த் ஆர்ட் இன் ஆஸ்திரேலியா. ஓ ஓகே, டிவோட்டட் டு திஸ் சீரியஸ் சினிமாவுக்கும் சீரியஸ் டெலிவிஷனுக்கும். அது மாதிரி
இது இது சாவித்ரியில் அரபிந்தோவுக்கும் நம்ம மகாபாரதத்தில் வர சாவித்திரிக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே. அரபிந்தோ வந்து சாவித்ரி வந்து அது ஒரிஜினலில் புராணத்தில் பார்த்திங்கன்னா அவள் போய் எனக்கு ஒரு புள்ள வர வேணும்னு கேட்பா, ஏமான ஏமாத்துவா, அவர்கிட்ட கிட்டத்தட்ட கெஞ்சி தான் சத்தியமான திருப்பி வாங்கிட்டு வரா, அப்படி தான் இருக்குது. அரபிந்தோ அப்படி எடுத்துக்கலாத, அவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து யமனை ஓவர் பவர் பண்ணுறா. ஓகே. ஷீ ஷோஸ் தட் ஷீ இஸ் டிவினிட்டி. நான் என்னால் உனக்கு மேலே என்ன சக்தி உடையவள் நான் அப்படின்னு தன்னுடைய ஆன்ம சக்தியை கொண்டு வரா, அப்படி தான் அவள் சத்தியமான திருப்பி கொண்டு வரா. ஓகே. அப்படி இருக்குது. அதனால் அந்த யமனோட பேசுகிற இடத்த பார்ப்போம். மாண்டவர் மட்டுமே செல்லும் மார்க்கம் இது. மானுட பெண்ணே நீ என் பின் வரலாகாது, மாண்டவர் மட்டுமே செல்லும் மார்க்கம் இது. தரிசனம் தாயே சரணம் சரணம் தாயே சரணம் சரணம் தந்தாயே விஸ்வரூப தரிசனம் தாயே சரணம் சரணம். பாரதி கண்ட புதுமை பெண் ஓர் பாரதி ராஜா கண்ட புதுமை பெண் எல்லாம் அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடியே ஒரு புதுமை பெண் போய் சண்டை போட்டு and she has overpowered yama and she has brought back ingra oru oru charitharatha vandu oru oru itihasatha vandu romba alaga film pannirukkeel sir adu
இட் இஸ் ரியலி அமேசிங். ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் அது. அது முதல்ல ஸ்டேஜில் நிறையா பண்ணினாவா, அதுக்கப்புறம் தான் அதை நம்ம நாங்கள் டிவிக்காகவும் பண்ணினோம். முதல்ல ஸ்டேஜ் ஷோவே நிறையா நடந்தது. ஓகே. அதுக்கப்புறம் டிவிக்காகவும் பண்ணினோம். அது முதல் ஷோவுக்கு சி சுப்ரமணியம் வந்திருந்தார். ஓ ஓகே. அப்புறம் பிரேமானந்தகுமார், அவங்க வந்து அரவிந்தோ லிட்ரேச்சரில் ஸ்பெஷலிஸ்ட். ஓ ஓகே. ஸோ வி இன்வைட்டட் ஹர், ஷீ கேம் அண்ட் ப்ரிசைடட் ஓவர் த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் சாவித்ரி. அவ ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்லா பேசினாங்க. சிஎஸ்ஸும் ரொம்ப நல்லா பேசினார், எப்படி அரவிந்தோடைய ஸ்பிரிட் இதில் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது லிரிக்ஸ் நான் இம்பார்ட்டண்ட்டாக நான் எழுதின லிரிக்ஸுங்கிறது இதுதான் முதல். பியூட்டிஃபுல் சார். அண்ட் அதுலேயும் வந்து அந்த அந்த விஸ்வரூப தரிசனம் ஆஃப் சாவித்ரி டு யமா, இட்ஸ் அந்த வார்த்தைகளுடைய கோர்வையும் ரொம்ப பிரமாதம் சார் அது. தேங்க்யூ. இட்ஸ் ரியலி ட்ரூலி அமேசிங். அண்ட் இது டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு சார் அதுக்கு? இல்லை முதல்ல அதாவது லிரிக்ஸ் எழுதி அதுக்கு ஷாம் மியூசிக் போட்டு இவங்க கோரியோகிராஃப் பண்ணி நாங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஓ ஓகே. அப்புறம் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நிறையா இடத்துல ஸ்டேஜ் ஷோவாக தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அதை டிவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே. அது பிகாஸ் எல்லாமே ரெடியாக இருந்ததுனால டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு 15 நாள் என்பது ஆச்சு. ஓகே. டைம் ஆகலை. அண்ட் ஆப்வியஸ்லி அது வந்து ரெக்கார்டடாக மெட்டீரியல் ஆடியோ ரெக்கார்டட் ஆடியோ ரெக்கார்ட் முன்னால் இட் உட் ஹவ் பீன் ஈஸியர். ஓகே. அண்டு உங்களோடது வந்து 2 செக்மெண்ட்டாக சொல்லலாம். ஒன்று வந்து நீங்கள் டான்ஸ்க்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கள், அதே மாதிரி சீரியல்ஸ்க்காகவும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கள். ஸோ டான்ஸில் சாவித்ரி தவிர இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்னொரு நாடகம் அதே மாதிரி ஒரு டான்ஸ் ட்ராமா, அது வந்து வைபோகமே அப்படின்னு, அதுவும் லதா கீதாக்காக தான் எழுதினேன். ஓகே. அதுவும் ஷாம் தான் மியூசிக் போட்டார். ஓ. வைபோகமேங்கிறது என்னென்னா ஒரு 4 தெய்வ திருமணங்களை எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் வேறு மாதிரி கொடுத்தேன். அதாவது அதில் வந்து சீதா கல்யாணம், ஓகே, ருக்மணி கல்யாணம், வெள்ளி திருமணம், மீனாட்சி கல்யாணம், ஓகே, இது 4 எடுத்து ஆனால் ஒன்றொன்றும் அந்த அந்த கதையை அப்படியே நார்மலாக திருமண கதையை எப்படி சொல்லுவோமோ அப்படி இல்லாமல் இது ஈச் ரஃப்லி 1/2 hour மொத்தம் 2 hours ப்ரோக்ராம். ஓகே ஓகே. எல்லாம் சேர்த்து ஒரே ப்ரோக்ராம். வைபோகமே ஒரே ப்ரோக்ராம். ஒரே ப்ரோக்ராம். ஓகே. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீதா கல்யாணத்தில் வந்து சீதைக்கு சுயம்பரம் நடக்க போகிறது. அப்போ அங்கே அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்திருக்கிற 2 தோழிகள் அதை பற்றி பேசிக்கிறாள். ஓஹோ. அவ்வளோதான் தீமே. ஓ. அவங்க எப்படி ஒரு பொண்ணுக்கு சீதை கிட்ட எக்கச்சக்க பொறாமை. ஓஹோ. இது என்ன, அது எங்கேயோ வயலில் கடந்த ஒரு குழந்தையை கொண்டு வச்சு இவளை ராஜகுமாரியாக பண்ணிட்டார் இந்த ஜனகர் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் என்னை விட சிறந்தவன் அப்படின்னா தான் அவளுக்கு ஒரு ஈகோ ஈகோ ஒரு பொறாமை இருக்குது. இன்னொருத்தி வந்து அவள் வந்து சீதை கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவன் அப்படி. இவா 2 பேரும் வந்த உடனே அந்த இந்த பொறாமையாக இருந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது சீதையை நேராக பார்த்த உடனே. அப்புறம் அவள் சுயம்பரம் நடக்கிறது, சுயம்பரத்தெல்லாம் கொஞ்சம் ட்ரமேட்டைஸ் பண்ணியிருக்கோம். சுயம்பரத்துக்கு அப்புறம் அவள் வந்து இவ்வளவு நாள் ஊரில் நான் அந்த சீதையை பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்னு அழறா. அவள் இப்போ கல்யாணம் ஆகி ஊருக்கு போயிடுவாளே, நான் எப்படி அயோத்தியாவில் போய் பார்க்க முடியும் அப்படின்னு. இது மாதிரி ஒரு யூனோ லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அனதர் பர்ஸ்பெக்டிவ். அதாவது அந்த 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 பட அந்த எபிக்லேயே இருக்கா, ஆனால் தூரக்கேந்து பார்க்குறவா அப்படி தான். ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வள்ளி திருமணமா, வள்ளி திருமணம் இருக்குது, ருக்மணி கல்யாணம் இருக்குது. ஓகே. இப்போ ருக்மணி கல்யாணத்துலேயும் ஒரு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்துருவோம். இப்போ பார்த்துட்டு ருக்மணி கல்யாண ட்ரீட்மெண்ட்டில் ஒரு விஷயம் என்னென்ன கண்டென்ட்டை சொல்லிடுறேன். ட்ரீட்மெண்ட் என்னென்னா ருக்மணி வந்து ஒரு ஒரு புரோகிதர்கிட்ட கிருஷ்ணனுக்கு தான் எழுதுகிற காதல் கடிதத்தை எழுதி கொடுக்குறார். ஆமாம். அவர் அவர் தான் தூது. அவர் தான் தூது போகிறார். தூது போய் கொடுத்துட்டு வர்றாருன்னு கதை இருக்குது. அதை தவிர அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது புராணத்தில். கரெக்டு. நான் இதில் என்ன இமேஜின் பண்ணியிருக்கேன்னா அவர் தன் வீட்டில் அவரும் அவருடைய மனைவியும் பேசிக்கிறார். ஓ. அதான் சீன். ஓகே. அப்புறம் ருக்மணி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவள் பேசிக்கிறார். ஓ ஓகே. அப்படின்னு இவா 2 பேரும் அந்த இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விவாதம் ஓகே என்னங்கிறது அந்த சீன் மட்டும் பார்ப்போம். Thank you.
காரியனம் நீ செய்வே, யதார்த்த தர்மம் நான் சொல்வேன். சாமவேதம் சங்கீதமும் தெரிந்தளவு சாமர்த்தியம் போதாதே உமக்கு. சாமவேதமும் சங்கீதமும் தெரிந்தளவு சாமர்த்தியம் போதாதே உமக்கு. புரியாத புதிர் என்னவென சொன்னால் தெரிந்தளவு தெளிவு வரும் என்னால். புரியாத புதிர் என்னவென சொன்னால் தெரிந்தளவு தெளிவு வரும் என்னால். ஆண் பெண் விவேகம் கண்டோ வீண் சண்டை நமக்குள் வேண்டாம். சதுர்வேதம் ஓதுவேனாயினும் சாதுரியம் மிகுந்தவள் நீயே, சாதுரியம் மிகுந்தவள் நீயே. அரசிடம் குமரி அழகிருக்மணி அரண்மனை கென்னை அழைத்து, அரசிளம் குமரி அழகிருக்மணி அரண்மனை கென்னை அழைத்து. கண்ணனுக்கின் காதல் கடிதம் இது அண்ணனுக்கு தெரியாது, கண்ணனுக்கின் காதல் கடிதம் இது என் அண்ணனுக்கு தெரியாது. என் அண்ணலிடம் சேர்த்திடுங்கள், என் அண்ணலிடம் சேர்த்திடுங்கள். என்னை என்னிடம் கொடுத்தனள் துணிந்து யான் தூது சென்றாலோ, துரோகியன அரசன் தூக்கிலிடலாம், துரோகியன அரசன் தூக்கிலிடலாம். துவாரகைக்கு அவள் மடல் சேராவிடிலோ, துயத்தாளாது அவள் உயிர் துறக்கலாம். தர்ம சங்கடத்தில் செய்வதறியாமல் திகைக்கிறேனடி நான். காதலில் கண்ணிக்கு உதவுதல் கடமை, இம்மோதலில் மன்னனை சார்வது மடமை. காதலில் கண்ணிக்கு உதவுதல் கடமை, இம்மோதலில் மன்னனை சார்வது மடமை. காதலர் உதவுதல் கண்ணியமாகும், அதனால் உமக்கு புண்ணியமாகும். சார், இப்போ இந்த இந்த வீடியோவை பார்க்கும்போது இது வந்து டோட்டலி இன்னொரு பிக்சரே தருது. ஏன்னா நார்மலி வந்து அந்த கேரக்டர்ஸ் அப்படியே எடுத்துன்னு வந்து ஒரு கதையை சொல்கிறது தான் இருக்கும். பட் இது வந்து இவா ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிற இந்த ஆர்கியூமெண்ட்டு, அப்புறம் அவளுடைய அந்த ஒரு ஒரு இன்ஃபேக்ட் அந்த மியூசிக்கலாக மியூசிக்கு ரெண்டு பேரும் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே ரொம்ப பிரமாதம். அண்ட் இது எப்படி சார் இந்த கன்சீவ் பண்ணல? இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இதை பார்க்குற மாதிரிங்கிறது எப்படி கன்சீவ் பண்ணலைங்க? இது எனக்கு வந்து சாதாரணமாகவே ஹிஸ்ட்ரியே நான் அப்படி தான் பார்ப்பேன். ஓகே, ஹிஸ்ட்ரியை நான் ஏன் அப்படி பார்ப்பேன்னு சொன்னால், இப்போது நீங்கள் வந்து குவீன் விக்டோரியா ஒரு குவீன்ஸ் ப்ரோக்ளமேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணினான் 1857 சிப்பாய் மியூட்டினி முடிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்போது குவீன் விக்டோரியா ப்ரோக்ளமேஷனில் ஆல் மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா we will treat them as equal, give them equal opportunity, அப்படிலாம் ரொம்ப dramatic-ஆக poetic-ஆக வரும். அது அதாவது ரேஷியலாக நாங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டோம் அப்படின்னுலாம் அதில் வரும். குயின் விக்டோரியாவுடைய ஸ்டேட்மெண்ட் எதிர்மறையான, அது எதிர்மறையாக தான் நடந்தது. நடந்தது ஆனால் அப்படி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக் கேரக்டர்ஸ்னு பார்த்தா, புராணமாகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அதில் பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா பல பேருடைய பர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடியும் அதை.
நம்ம ஏன் இந்த எப்பொழுதும் எல்லாரும் பார்க்குற அதே இடத்துலேருந்து பார்க்கணும், வேற ஒரு கோணத்துலேருந்து பார்க்கலாமே. அந்த லெட்டரை எடுத்துட்டு போனவர் அவர் வந்து இது போகலாமா போகக்கூடாதான்னு யோசனை பண்ணியிருப்பார். அப்ப யாருகிட்ட கன்சல்ட் பண்ணிருப்பாங்க, வீட்டில் அப்படி தோணித்து அவ்வளவுதான். அதனால அது இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒருனையும் முழுக்க போட முடியாது இல்லையா. அதனால அடுத்த இதுல முடிவில் என்ன ஆகுதுன்னு சொல்றேன். நடுவில் ருக்மணியும் கிருஷ்ணனும் சந்திப்பாங்க, அவர் இந்த குதிரையில வருவார், அழைச்சிட்டு போடுவார், கல்யாணம் ருக்மணி கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, அவர் அப்போது அவள் என்ன சொல்லுவா, இவர் வெளியில் போயிருக்கும்பொழுது அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப பெருமையாக, இந்த ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் யார் கல்யாணம் பண்ணி வச்சா தெரியுமா, நான் தான் அப்படி சொல்லுவாள். என்னுடைய கணவர் அங்கே போகிறதுக்கே ரொம்ப பயப்பட்டார், சந்தேகப்பட்டார், போகணும் வேண்டாமான்னு. இவர் போய் அந்த கடிதாசை கொடுக்கலன்னா கிருஷ்ணர் வந்திருக்க மாட்டார். ஆமாம், வந்திருக்க மாட்டார். ஒருத்தர் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு லவ் வந்திருக்காது, வந்திருக்காது. அந்த கடிதாசை கொண்டு கொடுத்ததுக்கு நான் தான் காரணம், அதனால ருக்மணிக்கு கல்யாணம் நான் தான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒன்னொன்னையும் பல வேறு வேறு கோணங்கள்லேருந்து பார்க்க முடியும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் டான்ஸுக்கு என்னெல்லாம் பாடல்கள் எழுதினேன்னு பார்த்தோம். இப்போ டான்ஸுக்கு எழுதுறதுங்கிறது ஒரு ஒரு லிட்ரரி ஒர்க் மாதிரி, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களுடைய சீரியல்ஸுக்கும் உங்களுடைய டைட்டில் சாங்ஸ் நிறைய நீங்களே பாடல்கள் எழுதியிருக்கீங்க. அதுக்கு எழுதுறதுங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஆமாம், சேலஞ்ச் அண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் ஷா அண்ட் நிறைய சோஷியல் தீம்ஸ் வேறு நீங்கள் கையாண்டிருக்கீங்க. ஸோ உங்களோட சோஷியல் சாங்கு கூட அந்த எழுகவேன்னு ஒரு பாடல் இருக்குல்ல. ஆ, எழுகவேங்கிற பாட்டு அது ஊரறிந்த ரகசியத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி இஸ் டிவோட்டட் டு என்வரன்மெண்ட். அந்த ஷார்ட் ஸ்டோரியில் வருது அந்த பாட்டு. ஓகே, அந்த எழுகவே பாட்டு பார்க்க பார்த்துடலாம், பார்க்கலாம். தரசியாம் எங்கள் துணித நதி, அது அற்பர்கள் பேசுவதும் மனித சதி. கற்பு தரசியாம் எங்கள் துணித நதி, அது அற்பர்கள் பேசுவதும் மனித சதி. காப்பயம் நம் ஆப்பயம், காப்பயம் நம் ஆப்பயம், காக்கும் சக்தி என்று மகிழ்ந்து எழுகவே, கால் தோசு தோசு என்று மிகித்து எழுகவே.
சமயம் காத்தையும் காக்கும் சக்தி சார். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த எதுகை மோனை வந்து ரொம்ப அந்த காசு மாசு தூசு அப்புறம் இன்னொரு திசாசு ரொம்ப அது திணிச்ச மாதிரி இல்லை வார்த்தையை வந்து அந்த இடத்துல ஏதோ போடணுமே அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் ஸோ வெரி பிளெண்டிங்காக ரொம்ப அழகான தேங்க்யூ தேங்க்யூ. அது நல்ல ரிசப்ஷன் இருந்தது அந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் அவ்வளோ பேர் நீங்கள் சேகரித்து அந்த ஒரு ஷாட்டுக்காக வச்சதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் சார். அவ்வளோ அந்த கிராமமே வந்திருக்காரு. ஆமாம், நாங்கள் ஒரு கிராமத்தில் போய் பஞ்சாயத்தினுடைய கோஆப்ரேஷன்லாம் கேட்டு ஒரு 200 பேர் வந்தார். அப்படி ஃபுல் அந்த ஃபுல் ஷாட்டில் எல்லாரும் என்டையர் கிராமமே 200 பேர் என்கேஜ் பண்ண. வெரி பியூட்டிஃபுல் சார், வெரி. அண்ட் உங்களுடைய சீரியல் சாங்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து இப்போது டைட்டில் சாங்னு எடுத்தேன்னா அந்தந்த கதையினுடைய ஒரு சாராம்சம் அந்த டைட்டிலில் வரணும். அது வந்து இப்போது ஒரு 4 டைட்டில் சாங் சாம்பிள் எடுத்துட்டோன்னு வச்சுங்க. விசாலம் வந்து என்னுடைய கதை, நானே எழுதினேன். அது ஒரு 100 வருஷம் 100 இயர்ஸ் கதை. ஆமாம், அப்போ அந்த 100 இயர்ஸ் கதைங்கிற ஃப்ளேவர் அதில் வரணும். விசாலம் விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய், விதி வினையெல்லாம் விரத்திடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே. காண்பாய் மாறும் கால தர்மம், விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. உண்மையிலேயே இந்த என்டையர் அப்ரோச் டுவர்ட்ஸ் அந்த ராகங்கள் கையாண்டிருக்கிறது கூட, ப்ளஸ் நீங்கள் அந்த 100 இயர்ஸுடைய அந்த ப்ராக்ரெஷன் வந்து அந்த மியூசிக்கில் கூட அது ரொம்ப பிரதிபலிக்கிறது சார். அது இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் எஃபர்ட். அண்ட் அந்த பீரியட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப. ஆமாம், அது ரொம்ப இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் டு டூ, பட் நல்லா வந்தது. எழுத்துப்பூர்வமாக யோசிக்கிறதுங்கிறது ஒன்று, பட் அதை வந்து ப்ரெசென்ட் விஷுவலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது. அப்புறம் வாசந்தி என்னுடைய நாவல், அவங்களே டயலாக்லாம் எழுதி கொடுத்தது. ஓகே, தீக்குள் விரல். ஓகே, அது என் டாட்டர் லதா டைரக்ட் பண்ணினான். அது ரொம்ப இட்ஸ் அ வெரி கிளாசிக் பீஸ். அந்த பீஸில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி லிமிட்டெட். அதை அவன் வாசந்தி எழுதினது, லதா டைரக்ட் பண்ணது. மோகன், மை வைஃப் இஸ் ஆல்வேஸ் த ப்ரொடியூசர். ஸோ அதில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் கிளைம் பண்ணக்கூடியது அந்த டைட்டில் சாங். ஓகே, அது அது அதுக்கு ஒரு டைட்டில் சாங். அதுவும் அந்த தீம் டு மேட்ச் தட் தீம் ஒரு சின்ன டைட்டில் சாங் எழுதினேன். அந்த அது ரெண்டையும் முதல்ல பார்த்துடலாம். நாகரீக நடையும் நவீனவே
விடுவாய் விண்வெளியை விண்டிடுவாய் அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் சாங் கேட்டதுனால அந்த ஊரறிந்த ரகசியம் ஆல்தோ அது வந்து பல கதைகள் பல பேர் எழுதினது நானே எழுதின கதைகளும் இருக்குது ஜெயகாந்தன் கதைகள் இருக்குது மொத்த எல்லாருடைய கதைகளும் இருக்குது அதில் ஒரு 50 கதைகள் இருக்குது அதுக்கும் சும்மா அந்த அதாவது அது வந்து மோஸ்ட் ஆஃப் த எபிசோட் நான் ஏதோ ஒரு 10-12 எபிசோட் நானே அதில் டைரக்ட் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாம் சில இதில் லதா பண்ணியிருக்கா சில இது கீதா பண்ணியிருக்கா அப்படி பண்ணினது அந்த 50 எபிசோடும் அது இவங்க மேக்சிமம் அவங்க பண்ணினதுனால அந்த 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 கதைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் சாங் இருக்கு ரகசியம் சொல்ல மாட்டாங்க சின்ன உலகை உற்று பார்த்தா தெரிஞ்சுக்குவர் சிந்தனை தூண்டும் ரகசியம் சிரிக்க வைக்கும் ரகசியம் சிறு கதை சொல்லும் ரகசியம் ஊரறிந்த ரகசியம் முனிவன் தனி மனதிற்குள்ளும் மனித இனத்தின் ரகசியம் வீட்டுக்கு வீடு ரகசியம் வானவெளியில் ரகசியம் பட்டணத்து ரகசியம் பட்டியல் காட்டு ரகசியம் பரிசு பெற்ற தொடர் தலைப்பில் புதிய பல சிறுகதைகள் இனிய பல கற்பனைகள் இளமை படைக்கும் காவியங்கள் ஊரறிந்த ரகசியம் எல்லா ரகசியங்களும் ரகசியங்களும் ஓகே சோஷியல் ரகசியங்கள் ஏன்னா ரகசியம்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பா ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஓகே அதில் தான் அந்த அந்த மினிஸ்டர் பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் அந்த பட்டம் கொடுக்கறது பட்டம் கொடுக்கறது அதெல்லாம் அந்த மதன் பாபுடைய எபிசோடு கோபியோட எபிசோடு ஸோ அது உறவின் ரகசியத்தினுடைய டைட்டில் தோ நம்ம வந்து இந்த ஒரு எபிசோடை வந்து ஒரே எபிசோடாக பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாடல்கள் வந்து அவ்வளவு திறம் வாய்ந்தவையாகவும் அண்ட் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதனால் இன்னும் ஒரு எபிசோடு எங்களுக்காக நீங்கள் வந்து ஒதுக்கி தரணும் ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய பாடல்களை பற்றி பேசணும் ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம மீண்டும் இது தொடருவோம் சார் தேங்க்யூ சார் நன்றி